ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபோர் முறைகளை தொடர்ந்து ரீசெண்டாக நடந்து முடிஞ்ச எஸ்ஐ எக்ஸாம் அண்டு இரண்டாம் நிலை காவலர்களுக்கான எக்ஸாமில் முறைகேடு நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி நியூஸ் சேனல்லையும் சோசியல் மீடியாலேயும் ஒரு மிகப்பெரிய விஷயமாக பேசிகிட்ருக்கு. ஸோ இந்த மாதிரி ஒரு முறைகேடு எந்த இடத்துல நடந்திருக்கு, எப்படி நடந்திருக்கு, இதை யார் கண்டுபிடிச்சா அப்படின்னு சொல்கிற டீட்டெயில்ஸ் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபோர் முறைகேடை தொடர்ந்து ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா போலீஸ் எக்ஸாம் நடந்ததுலேயும் முறைகேடு நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தகவல் வந்திருக்கு. ஸோ அது எந்த இடத்துல நடந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா வேலூரில் உள்ள ஒரு மையத்தில் தான் இந்த தேர்வு வந்து எழுதியிருக்காங்க. இந்த தேர்வு எழுதுறதில் ஃபஸ்ட்டு 100 பேர் பார்த்தீங்கன்னா இந்த ஒரே இடத்துல படித்து ஒரு அகாடமியில் படித்து பாஸ் ஆனவங்க மட்டும்தான் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா 100 பேர் வந்து பாஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இதை யார் கண்டுபிடிச்சாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு எஸ்ஐ வந்து கண்டுபிடிச்சிருக்காரு. எதனால் கண்டுபிடிச்சாருன்னு பார்த்தீங்கன்னா நியூஸ் பேப்பரில் வந்து பார்த்தீங்கன்னா எஸ்ஐ எக்ஸாமுக்கான முறைகேடு நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நியூஸ் வந்து ஒரு 2 நாளைக்கு முன்னாடி வந்திருக்கு. இந்த எஸ்ஐ எக்ஸாம் வந்து பார்த்தீங்கன்னா எந்த இடத்துல நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் டிபார்ட்மெண்ட் விசாரிக்கும் போது ஒரு எஸ்ஐ வந்து இதை கண்டுபிடிச்சிருக்காரு. ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சது வந்து எஸ்ஐ எக்ஸாமில் ஒரு முறைகேடு நடந்திருக்கு அப்படின்றத விசாரிச்சிருக்காரு. அந்த விசாரணை பண்ணும்போது இரண்டாம் நிலை காவலர்களான தேர்வுலையும் ஒரு முறைகேடு நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நடந்திருக்காரு. அதுவும் வேலூர் மாவட்டத்தில் ஒரு முக்கியமான அகாடமியில் வந்து படித்த 100 பேர் மட்டும் அடுத்தடுத்து பார்த்திங்கன்னா பாஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதற்கான PDF-ஐயும் பார்த்திங்கன்னா அந்த போலீஸ்காரர் வந்து வெளியிட்டிருக்காரு. ஸோ அந்த PDF என்னென்னு பார்த்தீங்கன்னா இது தான் அந்த PDF. ஸோ வேலூர் டிஸ்ட்ரிக்டில் பாஸ் பண்ணவங்களுக்கான லிஸ்ட்டு இது தான், ஓகேங்களா? ஸோ அந்த லிஸ்ட்டில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ரோல் நம்பர் அடுத்தடுத்து வரும், 44, 45, 46. ஸோ அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்த நம்பரில் வந்து ஒரே இடத்துல வந்து எழுதுனவங்க வந்து எடுத்துக்காங்க. இது எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரே சென்டரில் எழுதுன ஒரு 100 பேர் மட்டும்தான் இந்த வேலூர் டிஸ்ட்ரிக்டில் எழுதுனவங்க. இந்த மாதிரி அப்ளை பண்ணும்போது போலீஸ் எக்ஸாம் வந்து ஆல்ரெடி வந்து ஆஃப்லைன் அப்ளை பண்ணும்போது இந்த மாதிரி ஒரே சென்டர்லேயும் அடுத்தடுத்த ரோல் நம்பரை எழுதுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஆன்லைனில் பண்ணதில் வந்து ஸோ இந்த மாதிரி வந்து அடுத்தடுத்த ஒரு ரோல் நம்பரை எடுக்கிறவங்க வாய்ப்புகள் கிடையாது. ஸோ அப்படி இருக்கிற பட்சத்தில் இதை வந்து ஒரு டிஎன் நியூஸ் சார்பில் வந்து வேலை பார்க்குறவங்க, ஒரு ஹையர் அஃபீஷியல், ஸோ அந்த மாதிரி வந்து ஹெல்ப் பண்ணால் மட்டும்தான் இந்த மாதிரி வந்து நடக்கிறவங்க வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த எஸ்ஐ வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அது என்ன அகாடமி அப்படின்ற ஒரு பேரும் தெரிஞ்சிருச்சு. பட் அது வந்து நான் ரிவீல் பண்ணுறதுக்கான விரும்பலை. அந்த எஸ்ஐ பேரும் என்ன அப்படின்னு சொல்லி தெரிஞ்சிருச்சு. ஸோ அவங்களே பேரையும் நான் பார்த்தேன்னா சொல்கிறதுக்கான விரும்பலை. ஸோ இந்த ஒரு முறைகேட்டினால ரிசல்ட் வர்றது தாமதம் ஆகுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ அதற்கான வாய்ப்பும் பார்த்திங்கன்னா கம்மியாக தான் இருக்குது, ஓகேங்களா? ஸோ ஏன்னா வந்து ஆல்ரெடி வந்து ஃபிசிக்கலும் முடிஞ்சிருச்சு, ஃபைனல் கட் ஆஃப் மட்டும்தான் வர வேண்டியது இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மெடிக்கல் இருக்குது. ஸோ இந்த ஒரு முறைகேடு வந்து நிரூபிக்கப்பட்டால் டிஎன்பிஎஸ்சி வந்து என்ன ஒரு அதிரடி நடவடிக்கை எடுத்தாங்களோ ஸோ அந்த நடவடிக்கை தான் டிஎன்யூஎஸ்ஆர்பி வந்து எடுக்க போகிறாங்க. வாழ்நாள் தடை வந்து அவங்களுக்கு தரப்போகிறதா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நியூஸ் வந்து வந்திருக்கு. ஸோ அது எந்தளவுக்கு உண்மை அப்படின்றத நம்ம வந்து பொறுத்துன்னு தான் பார்க்கணும். ஸோ இதுக்கப்புறமா டிஎன்யூஎஸ்ஆர்பி என்ன பண்ண போகிறாங்க அப்படின்றதையும் நம்ம வந்து பொறுத்துன்னு தான் பார்க்கணும். ஸோ இந்த ஒரு தகவல் வந்ததுக்கப்புறமா டிஎன்யூஎஸ்ஆர்பிலேருந்து என்ன நியூஸ் வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு போலியான ஒரு தகவல் மட்டும்தான். ஸோ இந்த மாதிரி வந்து ஒரு தகவல் வந்து எங்களுக்கு இருந்து ஒரு கம்ப்ளைண்ட்டும் வரலை. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி அவங்க எக்ஸாம் வந்து படித்து பாஸ் பண்ணவங்க தான் அப்படின்னு சொல்லிட்டு டிஎன்யூஎஸ்ஆர்பிலேருந்து ஒரு விளக்கத்தையும் கொடுத்துருக்காங்க. ஆனால் இது வந்து ஒரு போலீஸ் தரப்புலேருந்து கண்டுபிடிச்சதுனால வந்து இது ஒரு விசாரணையாக பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு தேர்தலுக்கு மத்தியில் ஒரு மிகப்பெரிய சந்தேகத்தையே ஏற்படுத்தியிருக்கு. ஸோ இது வந்து பொறுத்திருந்தான் பார்க்கணும். ஸோ இது மூலமாக எந்த ஃபைனல் கட் ஆஃப் வர்றதுக்கான எந்த ஒரு தடையிலும் இல்லை இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் தரப்புலேருந்து சொல்லியிருக்காங்க. ஸோ எனிவே கூடிய சீக்கிரத்தில் போலீஸ் ஃபைனல் கட் ஆஃப் வந்துடும். ஸோ மெடிக்கலுக்கான கால் லெட்டரும் வந்து வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு தான் போலீஸ் தரப்புலேருந்து சொல்லியிருக்காங்க. தேங்க்யூ.